வாடகை வீட்டில் இருந்துக்கணும், வாடகை வீட்டிலே தான் இருந்துக்கிறோம். சொந்த வீடு எதுவுமே வாங்க முடியாது, ஏழைங்க ஏழையாக தான் இருக்கணும். இப்படி தான் கவர்மெண்ட் சம்பாதிக்க தவிர மக்களை சம்பாதிக்க கூடாது. இந்த ஆட்சி கேவலமான ஆட்சி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவங்க ஆட்சி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான், அதுவும் கேவலமான ஆட்சி தான், ஆனால் ஓரளவுக்கு இந்தமாரிலாம் கொள்ளடிக்கல, இது ரொம்ப கொள்ளடிக்குது. உண்மையை சொன்னால் இந்தமாரியாக இபி பில் ஏற்றுறது இதை தான் சொல்கிறேன் நான். 100 யூனிட் ஃப்ரீயாக இருந்தீங்களா, வாடகைக்காரங்களுக்கா இல்லை சொந்த வீட்டுக்காரங்களுக்கான்னு தெரியல. இது இதுதான் இலவசன்றதே கொடுக்காதீங்க, அவன் ஒழி சம்பாரத்துக்கு வழி பண்ணுங்க. திடீர்னு ஆப் ஆகுதுன்னு யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. வராங்க பார்க்குறாங்க, போலீஸை தேத்திட்டு போயினே இருக்கிறாங்க அவங்க பாட்டுன்னு, எது கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஃபைசன் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த கமர்ஷியல்ஸ் பில்டிங், அதாவது கடையெல்லாம் வச்சிருக்காங்களா, கடைகள் வணிக வளாகங்களுக்கு வந்துட்டு இவி பில் ஜூலை மாதத்துலேருந்து 4.7% உயர்வு, அதாவது ஒரு யூனிட்டுக்கு 13 பைசாலேருந்து 15 பைசா வரையும் உயரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பொதுமக்களும் கடை வச்சிருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. ஆ வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? பேர் நாராயணசாமி. ஆனால் இப்போ வந்துட்டு இபி பில் கமர்ஷியல்ஸுக்கு வந்துட்டு 13 பைசாலேருந்து 15 பைசா வரையும் வந்துட்டு உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் கடையில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜஸ் யூஸ் பண்ணுறீங்க, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு கமர்ஷியல் டேக்ஸ் தான் வந்துட்டு பே பண்ணுவீங்க இபிக்கு? இந்த விலை உயர்வு ஏற்ற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஏற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் மேடம். முத மாதிரி இப்போ கொரோனா இருக்கு, இந்த வியாபாரம் வந்து இப்போ கிடையாது. எங்களே 4 பேர் 5 பேர் வேலை வச்சு வேலை வாங்கினேன், இப்போ இருக்கிற ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான். நீங்கள் ஏற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது இதுக்காக நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லலாம், அந்த இது வீடு கொடுக்குற 100 வீடை கூட கம்மி பண்ணிட்டு கடைக்காரங்களுக்கு ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம். இபி நஷ்டத்துலாம் போகுதுன்றாங்க, அது ஏன் 100 யூனிட் ஏன் ஃப்ரீயாக கொடுக்கணும்? அதனால கமர்ஷியல்ஸுக்கு அந்த 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதை ஏற்றாமல் இருக்கலாம்ல, ஃப்ரீயாக கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஏற்றாமல் இருங்கன்னு சொல்லி நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ் மேடம். அண்ணா வணக்கம்ண்ணா. ம், வணக்கங்க. உங்கள் பேருங்கண்ணா? ஜெகதீசனுங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு கமர்ஷியல் ஜிபி வந்துட்டு 13 பைசாலேருந்து 15 பைசா வரையும் வந்துட்டு உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜூலைலேருந்து இது அமலுக்கு வரப்போகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமர்ஷியல்ன்றது வந்து சாதா யூனிட்டு கொஞ்சம் போடுறாங்க, 1 ரூபா 2 பைசா போடுறாங்க. ஆனால் கமர்ஷியல்ன்ட்டு 5 ரூபா 10 ரூபான்ற மாதிரி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க பயங்கரமாக. நாங்களே கமர்ஷியல் இது தான், எங்களது பார்த்தீங்கன்னா ஒரு 20 யூனிட்டுக்கு இது 900 சில்லறைன்னு போடுறாங்க இபி பில்லு. அப்படின் போது எங்கள் இது 100 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா எங்களுக்கு என்ன இப்போ கட்ட முடியும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஏற்றிக்கினே போனால் எங்களுக்கு கஷ்டம் தானே. அது ஏற்றாமல் இருந்து நார்மல் ரேட்டே போட்டாலுமே எங்களுக்கு போதும், அதுவே நாங்கள் ஈஸியாக கட்டு போயிடுவோம். இந்த மாதிரி ஏற்றினே போனால் எங்களுக்கு இருக்கிற பைசாலாம் போய் வெறும் இதுவாக தான் இருக்கிறோம். வாடகை வீட்டில் இருந்துக்கணும், வாடகை வீட்டிலே தான் இருந்துன்னு இருக்கிறோம். சொந்த வீடு எதுவுமே வாங்க முடியாது, ஏழைங்க ஏழையாக தான் இருக்கணும், பணக்காரங்க எது பணக்காரங்களாக தான் இருந்துக்கணும். ஆனால் இது மாதிரி இருந்தால் நம்ம எங்கேருந்து முன்னேற முடியும் சொல்லுங்கள் நாடு? இதனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இது ஏற்றாமல் இருந்து நார்மல் ரேட்டு போட்டாலுமே போதும், கமர்ஷியல் ரேட்டாக இருந்தாலும். நான் எல்லாருக்கும் எப்படி போடுறோமோ அதே மாதிரி சமமாக போட்டால் போதும். 1 ரூபாலேருந்து 10 ரூபா 20 ரூபான்னு ஏற்றினா எங்களுக்கு தானே அடிப்படுது இது. ஆனால் இது வந்துட்டு டொமஸ்டிக், அதாவது இப்போ வீட்டுக்கோ இல்லை வந்துட்டு நெசவு தொழிலுக்கோ இல்லை விவசாயிகளுக்கு கொடுத்தா அந்த 100 யூனிட்லேருந்து எதுவுமே வந்துட்டு அவங்க குறைக்கல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா விவசாயிகளுக்கு நல்லது தான் அது கொடுக்குறது. ஆனால் மற்றவங்களையும் பார்க்கணும் இல்லைங்களா? விவசாயிகளையே பார்த்துருந்தா போதுமா? மற்றவங்களும் கொஞ்சம் பாதிக்கிறாங்க இல்லைங்களா? அதுவும் ஏற்றாமல் இருந்து பழைய ரேட்டே போட்டாலுமே போதும். அந்த இலவச 100 யூனிட்டை கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாருக்கும் சமமாக கரெக்டான ரேட்டு போட்டாலுமே போதும். அந்த 100 யூனிட் ஃப்ரீயும் வந்துட்டு வேண்டாம்னு சொல்கிறீங்களா? ஆஹா, ஹவுஸ் ஓனர்களுக்கு தான் நம்ம இது பெனிஃபிட் ஆகுது. இப்போ வாடகை இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது இல்லை, அது அவங்களுக்கு வந்து ரேட்டு ஏறினே போவோம் போவோம். ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க பாட்டு சம்பாரிச்சுன்னு தான் போவாங்க. ஆனால் வாடகை இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான் ஏற்பட்டுக்குன்னு தான் இருக்கும் அந்த இதுங்களில். அது யூனிட்டு பண்ணாமல் சமமாக போட்டாலுமே போதும், எல்லாருக்குமே சமமாக ஓடும். ரொம்ப நன்றிண்ணா. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்துட்டு இபி பில். இப்போ நம்ம வீட்டுக்கு கட்டுற இபி பில் வந்துட்டு அதே தான், அந்த 100 யூனிட் அதே தான். ஆனால் இந்த கமர்ஷியல்ஸுக்கு மட்டும் அதாவது இந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, வியாபாரம் வணிக வளாகம் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் 13 பைசாலேருந்து 15 பைசா வரையும் ஜூலை மாதத்துலேருந்து உயர்த்தப்படும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இல்லை இல்லை, நான் எதுவும் இது பண்ணல. என்ன பில்லு அவங்க வர்றாங்க தானா ஏறிட்டு கேட்டாக்க, என்னங்க இவ்வளோ இருக்கு, 20 யூனிட்டுக்கு 800 சில ரூபாய் இருக்குங்க, யூனிட்டுக்கு எவ்வளோங்க அப்படின்னாக்கா, இல்லைங்க அங்கே அந்த வாரத்து தான் நான் போட முடியும் அப்படின்னு ஒரே வாரத்துலேயே முடிச்சிடாங்க. ஒரு கணக்கு சொல்ல மாட்டுறாங்களா, இவ்வளோ யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அதனால தான் இவ்வளோ சார்ஜ்ன்றது யாரும் சொல்கிறது? 800 ரூபா 900 ரூபா போடுறாங்க, அதை போய் நம்ம என்னத்த கணக்கு, என்னங்க கணக்கு 800 ரூபாய் எழுதுறீங்களே 20 யூனிட்னா
கமிஷனர் சார்ஜி சர்ஜார்ஜி யூனிட் இது தனி நிலைன்னு வாங்கிக்கிறீங்க அப்படி இப்படின்னு எதை இதையும் சொல்லிட்டு ஆம்பாட்டு கமெண்ட் போடுறோம். இதனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ கவர்மெண்ட்டு வேஸ்ட்டுன்றேன். தண்ட கவர்மெண்ட்டு எல்லாம் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே இப்படி தான் அநியாயம் பண்ணுறாங்க. அவனை திருடுறதுக்கு நம்மளை தாலியாக இருக்கான்னு நமக்கு கஷ்டப்படுறவங்கள சாவடிக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி வேர்வில் உட்காந்து இது பண்ண கஷ்டப்படுறோம், அது இவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. என்னடா இதுமாதிரி 20 யூனிட்டுக்கு 800 ரூபாய் எதுவுமே 1000 ரூபாய் எதுவுமே என்ன கணக்கு அவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு அது யோசனை பண்ணமா அது எம்பாட்டி ஏற்று போடுறாங்க. என்னத்த சொல்கிறதுங்க அவங்கள போய். ரொம்ப நன்றிங்க அண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா இப்போ நீங்கள் மாதம் உங்கள் கடைக்கு எவ்வளோ நான் இபி பில் கட்டுறீங்க? நான் வந்து இப்போ இந்த 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1600, 1500, 1400 தான் கட்டியிருந்தேன். இந்த 2022 மேலே என்னோடய இபியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3000 மேலே போகுது. நான் ஒரு ஏவரே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுமா? இந்த பாருங்க ரேட்டு பாருங்க எவ்வளோ கட்டிக்கிறேன். இதே போன மாதம் பாருங்க 3000 சில்லரை கட்டி. ஆமாம் இதே என்னோடய கூகுள் பேயில் நான் வந்து கூகுள் பேல தான் பே பண்ணுறேன். அந்நியாயமாக நடக்குது வேறு ஒன்றும் கிடையாது. இதான் உண்மை. இந்த பாருங்கள் 2781 எவ்வளோ கட்டிக்கிறேன் பாருங்க. இதே 2019 அதை தெரிஞ்சுங்களா? 2019 நாலாம் மாதம் 1555 ரூபா தான் கட்டியிருக்கிறேன். 1562 ரூபா கட்டிக்கிறேன். 1562 ரூபா கட்டிக்கிறேன். 1562 இப்படி வந்திருந்தது. அப்படியே பாருங்கள் 3161 ரூபா. அப்புறம் பாருங்கள் 4630 ரூபா. அப்புறம் பாருங்கள் 3772 ரூபா. இப்படி தான் ஏறின் போது ஒன்றும் 1 ரூபா கூட குறையில. இப்போ வந்துட்டு 2019 இந்த 2023 டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. நீங்களே பாருங்கள் பாருங்கள் காட்டுவா. இந்தமாரி இபிபியில் தான் நாங்கள் சம்பாதிக்கிறது. இவங்களுக்கே கொடுக்க தான் இருக்கும். அதை வர நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இஎம்ஐ கட்டுவோமா, வாடகை கட்டுவோமா, கரண்ட் பில்லு கட்டுவோமா, இதில் வர நடுவில் வந்து இந்த வண்டிங்களை விடுறீங்க, ஒரு 500 கொடுங்க பெட்டி கேஸ் போகிறோம் அது போடுறேன்றாங்க. இப்படி தான் கவர்மெண்ட் சம்பாதிக்க தவிர மக்களை சம்பாதிக்க கூடாது. இந்த ஆட்சி கேவலமான ஆட்சி அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வீட்டு டிவியில் போட்டாலும் சரி போடலாலும் சரி என் பேர் ஹரிகிருஷ்ணன் போடுங்க அது வேணாலும் இதாக உண்மை இல்லைங்க அவ்வளோ வைத்திய செலவு. நீங்கள் கேட்கும் போது சொல்லலாமா வேணாமா எனக்கு தோணுச்சே தவிர இந்தமாரி வந்தால் எப்படி கட்டுவோம்? வீட்டில் வேறு கரண்ட் பில்லு இருக்குது. வீட்டு பில்லு எல்லாம் ஏற்றாம தானே இருக்காங்க. வீட்டு பில்லு ஏற்றாம இருக்காங்க கடையில் போட்டு வாங்கிடுறாங்களே மொத்தமாக. இப்போ அதுக்கு இதுக்கு அது தானிக்கு தீனிக்கு கரெக்டாக தானே இருக்குது. இப்போ வீட்டு பில்லு ஏற்றுவாங்க இன்னும் 2 மாதம் கழிச்சு ஏற்றுவாங்க. இப்போ இந்த கடைங்களுக்கு பில்லு ஏற்றிட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு 4 ரூபா 3 ரூபான்னு அப்படி ஏற்றி அவங்க வருமானத்தை கரெக்ட் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் விஷயம். அதனால் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு சொல்லி நம்ம சொல்லின்னா அவங்க கவர்மெண்ட்டு கேட்க போகுது. எவ்வளோ எவ்வளோ பேர் ஆளுங்களே சொல்கிறாங்க அவங்களே கேட்காதவா நான் சொல்லி தான் கேட்க போகிறேன். கவர்மெண்ட் சொல்லுங்கள். கவர்மெண்ட்டே மக்களுக்காக தானே, மக்கள் நம்ம குரல் கொடுத்தா தானே அவங்க கேட்பாங்க. மக்கள் குரல் கொடுத்து பாவம் ஓஞ்சி போய் ஓரமாக உட்காந்துறாங்க எல்லாம். நானும் அதில் மக்களில் ஒருத்தனாக வச்சுங்க. அதெல்லாம் கவர்மெண்ட்லாம் கேட்காது தலைவர். சும்மா அந்த கவர்மெண்ட் அவங்க ஆட்சி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான், அதுவும் கேவலமான ஆட்சி தான். ஆனால் ஓரளவுக்கு இந்தமாரிலாம் கொள்ளடிக்கலை. இது ரொம்ப கொள்ளடிக்குது உண்மையாக சொன்னால். இந்தமாரியாக இபி பில் ஏற்றுறது. ஐயா வணக்கம் ஐயா. இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இபி பில்லாம் வந்துட்டு கமர்ஷியல்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இபி பில் வந்துட்டு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாடகை வீட்டில் இருக்கிறோம். இந்த வாடகை வீட்டில் இந்த 100 யூனிட்டுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இல்லை. இதுக்கு தான் என்ன பதில்னு தெரியல. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அதாவது வாடகை எவ்வளோ கரண்ட் யூனிட் கட்டினாலும் அது வந்து அதிகமாக தான் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது எங்கள் நாங்கள் வாடகை வீட்டில் வறுமையில் இருக்கிறோம். எங்களால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. 100 யூனிட்டுன்றாங்க இது யாருக்கு தான் ஃப்ரீன்னு தெரியல. இது இருக்கிறவங்களுக்கே ஃப்ரீன்னா அது 100 யூனிட் இருந்தால்னா இல்லைன்னா என்ன இருக்குது? அதுதான் என்னுடைய இது. 100 யூனிட் ஃப்ரீ ஆனால் அது யாருக்கு ஃப்ரீ? இப்போ நீங்கள் மாதம் எவ்வளோ இபி பில் கட்டிகிட்ருக்கீங்க? இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே கட்டுறோம். கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இதனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதை தான் சொல்கிறேன் நான். 100 யூனிட் ஃப்ரீயாண்டிங்களா வாடகைக்காரங்களுக்கா இல்லை சொந்த வீட்டுக்காரங்களுக்கான்னு தெரியல. இதுதான் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து கரண்ட்டு மூலம் யூனிட்டுக்கு இவ்வளோன்னு கட்டுறோம். அதிலே போய் அவங்களுக்கு சேர்ந்து போகுது. அதிலே நாங்கள் கட்டுறோன்னு கூட நீயா நானால் கூட சொல்லியிருக்காங்க.
அவங்களதுலேயே எடுத்து நாங்கள் கட்டிக்கிறோம்னு சில பேர் வந்து நியாயமாகவும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இவ்வளோ தான் வாடகை இவ்வளோ தான் யூனிட் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த 100 யூனிட் கணக்கெல்லாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூனிட்டுக்கான பில்லு தான் கொடுக்குறாங்க உங்கள் ஹவுஸ் ஓனர்ஸ். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்கள். இப்போது கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கமர்ஷியல்ஸ் அதாவது இந்த கடை வச்சிருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு இபி பில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறதா, ஜூலை மாதத்துலேருந்துட்டு இது அமலுக்கு வரப்போகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடைக்காரங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கடைக்காரங்களுக்கு இழப்பு இல்லை, பொதுமக்களுக்கு தான் இது சேர்த்து தான் இழப்பு. ஏன்னா கடைக்காரங்க அந்த இபி பில்லு எங்கே அவங்க பாக்கெட்டில் இருந்தால் கட்ட போகிறாங்க. இங்கே வியாபாரத்தில் தான் கண்ணுக்கு தெரியாமல் 50 பைசா வச்சா கூட நம்ம மக்கள் 50 பைசா தானேன்ட்டு அலட்சியமாக போயிடுவாங்க. 100 பேர்கிட்ட வாங்கினா என்ன ஆச்சு? இப்படி தான் வசூல் பண்ணி போவாங்க. எந்த உயரும் முதல்ல வந்து பொருளாதாரம் சிலிண்டரே பார்க்க போனால் இன்றைக்கி என்ன ஆச்சு? சிலிண்டர் விலை ஏறிச்சு, சாதாரணமாக 5 ரூபா இட்லி 8 ரூபா ஆச்சு, ஏன் ஏறிச்சு? ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு கட்டுற கரண்ட் பில்லாம் எந்த ஒரு உயர்வும் இல்லை, நம்மளுக்கு கொடுக்குற அந்த 100 யூனிட் அப்படியே தான் வந்துட்டு வச்சுருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 10 வீட்டுக்கும் 10 மீட்டர் வச்சுன்னு இருக்கிறதில்ல, இவன் 7 ரூபான்னு வாங்குகிறான் வீட்டுக்காரன். எங்கள் நம்மக்கிட்ட வாடிக்கைதாரர்கிட்ட கட்டணம் 7 ரூபா வாங்குகிறான், 100 யூனிட்டும் கிடையாது. அரசாங்கம் கொடுக்குறதும் வாங்குறதில்ல, அரசாங்கம் எவ்வளோ கட்ட சொல்கிறதோ அதையும் கட்டுறது வாங்குறதில்ல, 7 ரூபா 8 ரூபான்னு வாங்கினுக்கிறான். இது யார் அடிக்கிறது? இது அரசாங்கத்தை சொல்கிறதா இவங்கள சொல்கிறதா? இருக்கிற மொத்த எத்தனை குடியிருப்புக்கு அத்தனை இணைப்பு கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் மாதம் எவ்வளோ இபி பில் கட்டுறீங்க உங்கள் வீட்டுக்கு? எங்கள் நான் வந்து சிக்கனமாக சேல் பண்ணுறேங்க, அதாவது மிஞ்சி போனால் 15 ரூபா 20 ரூபா தான் வரும். பரவாயில்லையே. ஆமாம், ஏன்னா அந்த 100 யூனிட்டில் போகுது, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, காரணம் வந்து இந்த 100 யூனிட்டில் போகுது. நான் இருக்கிற வீட்டில் வந்து அந்த மாதிரி அந்த வீட்டு உரிமையாளர் கொடுத்துருக்காரு உங்களுக்கு, அந்த 100 யூனிட் கொடுத்துருக்காரு, கார்டு கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி எல்லாரும் கொடுக்கல. இப்போ நானே இன்னும் தனியாக ஒரு ரூம் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு 7 ரூபா கொடுக்குறேன் ஒரு யூனிட்டுக்கு. ஆமாம், 100 யூனிட்டே வராது, 50 யூனிட் வந்தாலும் 75-35 ரூபா நான் கட்டி ஆகணும். எல்லாரும் அதே மாதிரி இல்லை, முதல்ல ஒரு சீராக எடுத்துன்னு வரணும். இவங்க இலவசம் கொடுக்குறதோ, நான் இலவசமே தேவையில்லை, 100 யூனிட் இலவசமே தேவையில்லை, குறைஞ்ச கட்டணம் போடு குடியிருப்புகளுக்கு, ரெசிடென்ட்டுக்கு இவ்வளோ தான், நீ எவ்வளோதான் யூஸ் பண்ணிக்கோ. கவர்மெண்ட்டுக்கு இதை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு இதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. 100 யூனிட் இலவச மின்சாரன்றது தேவையில்லை, அதாவது 1 ரூபா 55 காசு இல்லையா, குடியிருப்புக்கு 1 ரூபா 55 காசு தான், அது எத்தனை வீடு இருந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 55 தான் அவ்வளோதான் வாங்கணும். இந்த 100 யூனிட் இலவசம் கொடுக்கறது நான் வீட்டு ஓனருக்கு தான் போய் சேருது, 4 கார்டு வச்சு நான் 7 ரூபா வாங்கினுக்கிறான், இதெல்லாம் யார் கேட்குறது? கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது இதுதான், இலவசத்தை விடுங்க, இலவசன்றதே கொடுக்காதீங்க, அவன் வழி சம்பாரத்துக்கு வழி பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனால் இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கமர்ஷியல்ஸுக்கு வந்துட்டு ஜூலை மாதத்துலேருந்து ஒரு யூனிட்டுக்கு 13 பைசாலேருந்து 15 பைசா வரையும் வந்து உயர்த்தப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் கூலிக்காரங்க, நாங்கள் வந்து 10 பைசா சம்பாரிச்சா தான் வாடகையும் ஏற்றுறாங்க, கரண்ட் பில்லையும் ஏற்றுறாங்க, ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபா 8 ரூபா வாங்குறாங்க ஒரு வீட்டில், ஒரு வீட்டில் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க, ஏழைக்கு தகுந்த மாதிரி மாடி மாடியாக ஏற்றுறவங்க தான் கரண்ட் பில்லு ஓவராக ஏற்றுறாங்க கண்டி, அதோட டேக்ஸ் என்னான்னு தெரியாது. ஆனால் இப்போ வீட்டுக்கு கட்டுற பில்லில் வந்துட்டு அவங்க எந்த வித மாற்றமும் கொண்டு வரல, அந்த 100 யூனிட் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்குது, கடைங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த 100 யூனிட்டில் எங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் கம்மி பண்ணலாம்ல. இப்போ நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு கட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, இப்போ ஒரு வாடகை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 5-10 யூனிட்டுக்குன்னா 10 வீடுக்கு கட்டலாம்ல, அவங்க கட்டலாம்ல, நம்ம கட்ட முடியுமா? கரெக்டு தான்ப்பா. அதனால் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது சரியில்லை, ஆள் யார் கேட்டாலும் இதுவான்றாங்க. 24 ஹவர்ஸ் கரண்ட் போயின்னு வந்து தான் இருக்குது, வேணுகோபால் தெருலேருந்து எல்லாம் இந்த சிட்டி சைதாப்பட்டில் நாங்கள் ஸ்ட்ரைக் கூட பண்ணோம் இங்கே, கரண்ட்டு எம்எல்ஏட வந்து பார்த்தாரு, பார்த்து பிரயோஜனம் கிடையாது, போகிறாரு டக்குன்னு காப்பா இது காப்பாது, அந்த பழைய ஒயரை வச்சு 40 வருஷமாக ஓட்டிங்கிறாங்களோ கண்டி, அந்த இபிக்கில் லைன் வந்து கொடுக்குறதே சரியில்லை, திடீர்னு ஆப்பாகுதுன்னு யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, வராங்க பார்க்குறாங்க, போலீஸை தேத்திட்டு போயினே இருக்கிறாங்க அவங்க பாட்டுன்னு, எது கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் மாதம் எவ்வளோ இபி பில் கட்டுறீங்க கடைக்கு மட்டும்? யாருக்கு கடைக்கு? நான் கடைக்கு கட்டல, நான் வீட்டு வாடகை இருக்கிறேன், வீட்டு வாடகை இருக்கிறேன், கடைக்கு கட்டுறாங்க 10 ரூபா கட்டுறாங்க, கடைக்கு வாடகை எடுத்து கடைக்கு கட்டுறாங்க 10 ரூபா 12 ரூபா 5 ரூபா ஆக்கிடுறாங்க, அது கேட்க முடியாது. வீட்டுக்கு வந்து 8 ரூபா போடுறாங்க 7 ரூபா போடுறாங்க, அப்போ ஒரு 3 ரூபா வித்தியாசம் தான் அது. ஏன்னா வந்து விலைவாசின்னா 5-3 லட்சரூபா 5 லட்சரூபா வாடகை வாங்குறான் அவங்க கொடுக்கலாம், தொழிலாளி என்ன கொடுக்க முடியாது?
ஒரு அரை கிலோ கறி வாங்கிறது கூட என்னடா இவ்வளோ விலை ஏறி போச்சு, நான் என்னப்பா பண்ணுறேன், ஒரு 10 ரூபா கிடைக்கும், நாங்கள் அதை வச்சு நாங்கள் அப்போ 10 லட்சரூபா கேட்குறாங்க, எத்தனி 250 கோயிற்பட்டு தான் இருக்குது, அதுக்கே 10 லட்சரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க, 10,000 ரூபா வாடகை போடுறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பேச முடியும், இஷ்டந்தாரி இல்லைன்னா போகன்றாங்க. வரம் வந்து ஒரு நாளெலாம் சம்பாதிக்கணும், நல்லா மார்க்கெட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சைதாப்பேட்டை தொழிலில் இப்போ ஒரு கடையை காலி பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 8,000 ரூபான்று 10,000 ரூபா கொடுக்குறாங்க. கொடுக்க முடியுதா? வெங்காய தக்காளி இல்லைன்னா வரும், அன்னாட மார்க்கெட்டு, அன்னாட போகிறது வர்றது தெரியாது, குழம்பெடு போய் ஏற்றின்னு வராங்க, அது ஒரு கூலி, இது ஒரு கூலி, 5 பைசா அட்வான்ஸில் தான் காய்கறியே ஓடுது, புரியுதா? ஒரு பூ விட எடுத்திங்களா 200 ரூபான்றாங்க, திடீர்னு வந்து மூணா 200 ரூபாவா, இன்னும் வாங்க முடியுதா? புரியுதா? ஒரு கல்யாண சீசன் வந்தால் அந்த பூ வாங்கி தான் ஆகணும், என்ன பண்ணுறது? பூக்காரம் பழகணும். நான் தண்ணி எடுத்து 3.5 வருஷமாக ஏழை மக்களுக்கு 18K பஸ் ஸ்டாண்டிலிருந்து, நான் அந்த 18K பஸ் ஸ்டாண்டு வச்சு மா சுப்பிரமணியம் ஒரு இடம் தான் வந்தார், அந்த கண்ட்ரேட்டி டிரைவருக்கு நான் தண்ணி கொடுத்தேன். தமிழ்நாட்டிலே யாருமே தண்ணி கொடுக்கல, நான் தண்ணி கொடுத்தேன். 15 ரூபாய்க்கு கேன் போட்டேன், எவ்வளோ? 15 ரூபா டிப்பா கோசம் கண்ட்ரேட்டி தண்ணி நான் கொடுத்தேன். அப்படியே கொடுத்துருந்தேன், கை உடம்பு சரியில்லை, இறங்கிட்டேன். அதனால் போட்டு போனேன், இல்லை வேணாம் இந்த இடம் முடியாது. அவருக்கே தெரியும், யாரையும் மா சுப்பிரமணியக்கே தெரியும் தண்ணி போடுறாரு. அதே இந்த பஸ் ஸ்டாண்டு போனால் 50 கேன் போட்டேன், எல்லாேருக்கும் 40 பைசா வாங்கலை. ஏன்னா என் கூட இருந்தவங்க 30 வருஷமாக கண்டக்டர் வந்து இருந்தாங்க, கண்டக்டர்லாம் இருந்தாங்க, நல்லபடியாக இருந்தால் அவங்க இன்றைக்கும் பாராட்டுறாங்க. புரியுதா? நன்றி. இது மாதிரி நீங்கள் நிறைய சேவை வந்துட்டு மக்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கு. மக்களும் எல்லாம் இந்த சைதாப்பட்டி ஜோன்ஸ்வரில் பழனி பேர் கேட்டாவே தண்ணிக்கார் பழனின்னா நல்லா ஃபேமஸு. வீட்டுங்க கூட ஏழைங்களை போய் இந்த ஏரியாவில் கேட்டுங்க, தண்ணிக்கார் தெரியுமானா தெரியணும். குழந்தை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தை தாத்தானோட கூப்பிடும், தாத்தா வந்துட்டாருன்னு. புரியுதா? அந்தமாரி இந்த ஏரியாவில் பழகிட்டேன். ரொம்ப நன்றி. நான் இதே மாதிரியே வந்துட்டு உங்கள் சேவையை வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன்.